நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல தான் நம் எண்ணமே அந்த செயலை அடைய வைக்கும். நம் மனதை எந்த பக்கம் அழைத்து செல்கிறோமோ அந்த பக்கமே அது செல்வதை நம்மளால் உணர முடியும். மனம்ங்கிறது சலவை செய்யப்பட்ட துணியை போன்றது. அதை சிவப்பு நிறத்தில் நினச்சா சிவப்பாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் தோய்த்தெடுத்தால் மஞ்சளாக இருக்கும். எந்த நிறத்தில் நம்ம தோய்த்தெடுக்கிறோமோ அந்த நிறத்தை பெறும். அதனால் நம்ம முதல்ல துணியை அடித்து துவைக்கிறத போல் நம்முடைய மனதையும் பக்குவப்படுத்தணும். மனதை கட்டுப்படுத்தும் முழு ரகசியமே வைராக்கியம் மற்றும் பயிற்சி, இந்த ரெண்டில் தான் அடங்கியிருக்கு. அதாவது மனதை கட்டுப்படுத்த வைராக்கியமும் தேவை, பயிற்சியும் தேவை. என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்திடம் கேளுங்க. நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல நம்மிடம்தான் தேடணும். இப்போ ஒரு தையல்காரர் ஒருத்தர் வந்து பென்சிலை வந்து தன் காதில் சொருகிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தாங்க. அங்கே இங்கே ட்ரால துணிக்கடியில் இந்த மாதிரி பல இடங்களில் தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் தன் காதில் சொருகியிருந்ததை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி தான் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா சாவியை காணோன்னு பல இடத்துல நம்ம தேடுவோம், வீடு முழுக்க தேடுவோம், அங்கே இங்கே என தேடுவோம். கடைசியில் பார்த்தா நம்மளுடைய பேக்கெட்லேயே இருக்கும். ஸோ முதல்ல தேடுதல்ங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்கிட்ட தேடக்கூடாது. மனம் எடுக்கும் முடிவுகளோட தொகுப்பு தான் மனித வாழ்க்கை. மனம்ங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து மேல் மனம், இரண்டாவது வந்து ஆள் மனம். மேல் மனம் சொல்கிறத ஆள் மனம் நிறைவேற்றும். நம்மக்கிட்ட அனைத்து ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குது. எதை திரும்ப திரும்ப எண்ணிட்டு இருக்கிறோமோ, எதை திரும்ப திரும்ப கற்பனை செய்துட்டு இருக்கிறோமோ அது ரெக்கார்டாகி ரெக்கார்டாகி நம்முடைய ஆள் மனசில் பதிவாகி நிறைவேறிடும். ஸோ மனதால் கற்பனை பண்ணுறது ஒரு நாள் நிஜமாக மாறிடும். நம்மால் அந்த மனக்காட்சியை உருவாக்க முடியும், மாற்றவும் முடியும், கட்டளையாகவும் கொடுக்க முடியும். ஒரு முறை இந்த மனக்காட்சியை ஆள் மனதிடம் நம்ம ஒப்படைத்து விட்டால் 10 மடங்கு நம்முடைய ஆள் மனம் அதை நிறைவேற்றி கொடுக்கும். ஆள் மனம் நம்ம கேட்குறத பெற்றுத்தரக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த அற்புத சக்தி நம்முடைய மனதுக்கு இருக்குது. எதை கட்டளையிட்டாலும் அதை நடத்தி கொடுக்கும். அதாவது மேல் மனதில் ஒரு நிழல் படமாக ஓட விட்டு அதை ஆள் மனத்திற்கு அப்படியே கட்டளையாக கொடுத்தோம்னா ஆள் மனம் அதை நமக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். அந்த தொழிலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு வரைமுறையை வகுத்துட்டு அவ்வளவு வியாபாரம் நடக்கணும், அதில் குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் வரணும் அப்படின்னு நம்ம கற்பனை செய்யும்போது அதை சினிமா மாதிரி மனதில் நம்ம ஓடவிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னா அதற்கு உண்டான சூழலும் வழிமுறைகளும் தானே அமையும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எந்த அளவுக்கு வைராக்கியமாக திடமாக அந்த எண்ண ஓட்டத்தை மனதில் நம்ம கற்பனை செய்கிறோமோ அதே அளவுக்கு வேகமாகவும் சரியாகவும் நடத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஆள் மனதினுடைய சக்தி அற்புதமானது. மேல் மனதனுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதனால் நல்லதாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் அதை நிறைவேற்றி கொடுப்பது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆள் மனம்தான். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்களை மூடிட்டு ஒரு அமைதியான இடத்துல இருந்துட்டு டீப் பிரெத் எடுக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும். ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ, கனவோ குறிக்கோளோ, அதை எல்லாத்தையும் கற்பனை செஞ்சு மனத்திரையில் காட்சியாக பார்க்கணும். காலையிலையும் அதையே கற்பனை செய்யணும். யார் ஒருவர் மிக சிறப்பாக கற்பனை செய்கிறாங்களோ அது கண்டிப்பாக நிஜமாக மாறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கற்பனை செஞ்சால் நிஜத்தில் தான் முடியும். தினமும் ஒரு 30 மினிட்ஸ் அதிகாலையிலும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை செய்யணும். நீங்கள் நினைப்பது தான் நடக்கும். அந்த நினைவை திரையில் ஓடுற திரைப்படம் மாதிரி உருவாக்குங்க.
தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மனத்திரையில் உருவாக்கினா கண்டிப்பாக அது நிஜமாகும். இப்போ உங்களுடைய மனதை ஒரு வீட்டு தோட்டத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். உழுதல், உரமிடுதல், களை எடுத்தல், முட்களை நீக்குதல், மரம் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுதல், இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறது மூலம் உங்கள் தோட்டத்தில் பூ காய் கனிகள் கிடைக்குது. அதுபோல் தேவையில்லாத பயம், கோபம், கவலை, துக்கம், மன அழுத்தம் போன்ற தேவையில்லாத களைகளை, நச்சுக்களை உங்கள் மனமாகிய பூங்காவிலிருந்து அகற்றிட்டு ஆரோக்கியமான எண்ணங்களாகிய நீரை பாய்ச்சினா நல்ல காய் கனி பூக்களை நீங்கள் உற்பத்தி செய்யலாம். அதாவது களைகள் முட்களின்றி உங்கள் தோட்டம் வந்து சுத்தமாக இருந்தால் நல்ல காய் கனி பூக்களை நீங்கள் பெறலாம். அதுபோல தான் மனம் சுத்தமாக இருந்தால் பயம், கோபம், கவலை, துக்கம், மன அழுத்தம் இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். எதையுமே நம்மளாகவே முடிவு செய்து விடுறோம். மற்றவர்கள் இப்படி அப்படின்னு தீர்மானம் செய்கிறோம். அதுபோல் பலவற்றை நாமாகவே முடிவு செய்து விடுறோம். ஒருத்தர் கோபக்காரர் அப்படின்னு நீங்களாவே முடிவு செய்து விட்டால் அவர்கள் கோபக்காரராக தான் உங்களுக்கு தெரிவாங்க. ஒருத்தரை நீங்கள் வெறுத்தா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவர்களை பிடிக்காமல் தான் போகும். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம். மற்றவங்களை பற்றி தீர்மானிப்பது நீங்கள் தான். நம்ம வாக்கிங் போயிட்டு இருக்கோம். போகும்போது என்ன தோணுது? நம்ம முன்னாடி போயிட்டுருக்கிறவங்கள முந்தி கொண்டு செல்லணும் அப்படின்னு. அதுபோல் அவங்கள முந்தி கொண்டு செல்கிறோம். ஆனால் அவங்க அதை கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. யாரை பற்றியும் கவனிக்காமல் தான் பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முந்தி கொண்டு செல்லும்போது நம்மளுடைய பாதை தவறிடுது, நம் நோக்கம் சிதையுது. இது தேவையே இல்லை. அவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தேவையில்லாமல் அவங்கள பற்றி தீர்மானித்து விடுறோம். ஒருத்தரை கோபக்காரர்னு முடிவு செய்துட்டா நம்ம பார்ப்பதும் கோபக்காரரை தான். நம் மனது ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதுதான் அங்கே நடக்கும். ஸோ யாரையும் இப்படி அப்படின்னு முடிவு செய்து விடாதீங்க. மனம் என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அதனால் ஆள் மனதின் சக்தியை நம் அனைவரும் நன்கு உணர வேண்டும். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ்.